சாந்தி. இன்றைய முரளியில் இருந்து கேள்வி பதில் செப்டம்பர் 9. முதல் கேள்வி, எந்த ஒரு தவறு செய்தாலும் ஈஸ்வரனிடம் எதை செய்யக்கூடாது? பதில், மறைக்க கூடாது. மறைத்து மறைந்து காணாமல் போய்விடக் கூடாது. பாரதத்தை சோழியில் இருந்து வைரமாக, துக்கதாமத்தில் இருந்து சுகதாமமாக, மேலும் பழைய உலகத்தை வைரமாக ஆக்க என்ன தேவை? பவித்திரம் தேவை. யார் ஒருபோதும் குழப்பமடைய முடியாது? தனது சுயஸ்திதியின் சக்தியின் மூலம் பிரச்சனைகளை மாற்றுபவர்கள். தலைவரான பரமாத்மாவை எப்படி திருப்திப்படுத்துவது? உள்ளும் புறமும் இதயத்தின் தூய்மை மூலம். உயர்ந்த மந்திரவாதி எப்படி ஆவது? அன்பு என்ற மாய மந்திரத்தின் மூலம் பந்தனமற்ற பகவானையும் பந்தனத்தில் கட்டுவதின் மூலம். மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் கிரகச்சாரத்தின் பாதிப்பிலிருந்து விலக பக்தி செய்வார்கள். ஞானிகள் கிரகச்சாரத்தில் இருந்து தன்னை பாதுகாக்க பகவானிடம் அனைத்தையும் உண்மையாக கூறுவார்கள். ஆத்மா தூய்மையாகிவிடும் போது இயற்கை மற்றும் அனைத்து பொருட்களும் தூய்மையாகிவிடும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சிவன் கொடுக்கும் கட்டளையை மீறிவிட்டால் மன்னிப்பு கேட்டு விடுங்கள், இல்லை எனில் வினை பயனை நிறைய அனுபவிக்க வேண்டி வரும் என்று கூறப்பட்டுள்ளது. நன்றி. ஓம் சாந்தி.